على رسوله الكريم واعتزموا بحبل الله جميعا ولا تفرقوا حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير இங்கு தரளாக வந்து தலைமை சாய்ந்தமருதிலே எதை சொல்ல போகிறது என்று கேட்கிற ஆர்வத்தில் குழுமி இருக்கிற என் அருமை சாய்ந்தமருதின் கட்சி போராளிகளே, இதர பிரதேசங்களிலும் இருந்து இங்கு என்ன இந்த சண்டித்தனம் என்பதை பார்ப்பதற்கு வந்திருக்கிற அன்புக்குரிய கட்சியின் ஆதரவாளர்களே, அபிமானிகளே, உங்கள் எல்லோருக்கும் முதலிலே நான் இந்த சாய்ந்தமருது பிரதேச சபை கோரிக்கை விவகாரத்தின் விபரீதம் ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை இட்டு நாங்கள் எண்ணி பார்க்கையிலே தவறு எங்கு நடந்தது என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். தவறு தலைமையிலா அல்லது பள்ளிவாசல் தலைமையிலா அல்லது ஏனைய அமைச்சர்கள் பொறுப்பாளர்களா அல்லது எங்களுடைய பிரதி அமைச்சர் பொறுப்பாளரா எங்களுடைய செயலாளர் அதற்கு வகை சொல்ல வேண்டுமா என்றெல்லாம் ஒவ்வொரு விதமாக இந்த விஷயத்தை ஒவ்வொருவராக ஒவ்வொரு கோணங்களிலே பார்க்கலாம். ஆனால் அடிப்படையிலே ஒவ்வொரு கோணத்திலும் இருந்து பார்ப்பவர்கள் தங்களுடைய சொந்த சுயநல அரசியலை வைத்து இந்த விஷயத்தில் வியாக்கியானம் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது முதலாவது விஷயம். நான் என்னை பொறுத்த மட்டிலே இந்த மண்ணுக்கு ஒரு வாதா கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்ட பொருத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை மறந்தவன் அல்ல நான். ஆனால் இடைநடுவிலே சில நெருக்கடிகள் ஏற்பட்ட போது அந்த நெருக்கடிகளை வைத்து நாங்கள் சாய்ந்தமருது சார்பிலே எங்களோடு வந்து கதைத்த பள்ளிவாசல் நிர்வாகம், எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர்கள் 4 பேர் இருந்தார்கள், எங்களுடைய தவிசாளர் இந்த மண்ணிலே இருக்கிறார், இப்படி கட்சியின் மூத்த போராளிகள் நிறைய பேர் தலைமையிலே வந்து தலைமையிடம் வந்து இதற்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த மண் கட்சியை பாதுகாத்த மண். இன்று இங்கு தலைமை தாங்குகின்ற ஃபுர்கான் சற்று ஓரமாக இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் இந்த தலைமையை சம்மாந்துறையிலே இங்கு ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் என்றிருந்த சூழலில் இணைத்தலைமை என்ற நிலையில் இருந்த என்னை நீங்கள் அஞ்சாமல் வர வேண்டும், நாங்கள் பிரதேச செயலகம் கிடைத்து விட்டதை கொண்டாடுகிற மேடை போட்டிருக்கிறோம் பள்ளிக்கு முன்னாலே, ஜும்மா பள்ளிக்கு முன்னாலே பிரதேச செயலகம் கிடைத்த மகிழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சின்னலபையின் ஏற்பாட்டிலே பிரமாண்டமான கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கு உங்களை இந்த கட்சியின் ஏக தலைமையாக இந்த சாய்ந்தமருது மண்ணிலே நாங்கள் பிரகடனப்படுத்த போகிறோம் என்று என்னை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து வந்த எங்களுடைய முன்னாள் அமைப்பாளர் ஃபுர்கான் தான் இன்று தலைமை ஆசனத்தில் இருக்கிறார். தலைவருடைய போராளிகளே ஓரத்திலே நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை என்ற அந்த வசனத்தை நினைவுறுத்தி அவரை அழைத்த போது இத்தனை சவால்களுக்கும் நான் நெஞ்சு நிமிர்த்தி நின்று போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன். எது நியாயம் எது அநியாயம் என்பதை பேசுவதற்கு தலைமையின் பக்கம் இருக்கிற நியாயங்களை மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு சண்டாளத்தனங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. குறிப்பாக என்னுடைய சொந்த மகன் எனது காக்காவின் மகன் முன்னாள் மாநகரசபை உறுப்பினருக்கு பின்னால நின்று இங்க இந்த கூத்தை எல்லாம் நடத்துகிற கூட்டாளி அவருடைய இந்த வண்டவாளங்களை பற்றி இது இந்த கட்சி அளிக்க புறப்பட்டிருக்கிற இந்த பயணம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தலைமை தைரியமாக சாய்ந்தமருதுக்கு வர வேண்டும் என்று தான் சுயமாக
இந்த தேர்தல் நடவடிக்கை குழுவின் தலைமையாக நின்று இன்று மிகப்பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் இந்த மண்ணிலே போட்டியிடுகிற எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுத்து கொண்டு எங்களுடைய கட்சி போராளிகளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற அவர் இந்த தலைமையை இந்த மண்ணிலே வந்து ஏக தலைமையாக பிரகடனப்படுத்துவதிலே அவர்களுடைய தோள்களிலே என்னை சுமந்து கொண்டு வந்தவர். அவர் இந்த விவகாரம் சம்பந்தமாக ஆரம்பத்திலே இருந்து என்னை எச்சரித்துக் கொண்டே வருகிறார். இந்த உசுப்பேத்துகிற விஷயம் இந்த பிரதேச சபை விவகாரத்தின் பின்னாலே கட்சி அளிப்பதற்கான சதி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தலைவர், இதிலே நீங்கள் தாமதிக்க வேண்டாம், அவசரமாக முடிவெடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த பிரச்சனையை கல்முனையிலே ஆரம்பித்தவர்கள் யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். முதலிலே மாகாண சபையிலே ஒரு பிரேரணையை கொண்டு வந்து மகாசபையிலே உரையாற்றுகின்ற போது எந்த காரணம் கொண்டும் நாங்கள் சாய்ந்தமருதுக்கு தனியான பிரதேச சபை கொடுப்பதற்கு நான் விடமாட்டேன், அதற்கு எதிராக வழக்கு தொடுப்பேன் என்று கட்சி தலைமை கொடுத்த வாக்குறுதியையும் மீறி அவராக பிரகடனம் செய்துவிட்டு இன்று எந்த அணியிலே போய் சரணடைந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது இந்த பினாமிகள் ஒரு பக்கம், அங்கும் தாங்களும் பினாமிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுபக்கம். ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள், சாய்ந்தமரத்திலும் கல்முனையிலும் இந்த சதி மிக திட்டமிட்டு இந்த கல்முனை மாநகர எல்லைக்குள்ளே அசைக்க முடியாத அரசியல் இயக்கமாக மறைந்த எங்கள் தலைவர் உருவாக்கிவிட்டு சென்ற இந்த இயக்கம், அவருடைய மறைவுக்கு பின் தலைவர் இருந்த காலத்திலே பாரிய சிக்கலுக்கு இருந்த ஏனைய பிரதேசங்கள், மருதமுனை தலைவருடைய காலத்திலே முழுக்க முழுக்க கட்சியோடு நிற்கவில்லை, ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக இருந்தது, அது தலைவருடைய அகால பிரிவுக்கு பிற்பாடு மீண்டும் இன்று மருதமுனை இல இருக்கிற 4 உறுப்பினர்களும் இந்த கட்சியின் உறுப்பினர்களாக கடந்த மாநகர சபை தேர்தல்களிலே இருந்து வந்திருக்கிறார். தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் இங்கிருக்கிற இந்த ஊர்கள் எல்லாவற்றிலும் நட்புட்டிமனை தொடக்கம், மருதமனை தொடக்கம், சாய்ந்தமருது வரையும் இந்த மண்ணின் அனைத்து கட்சி போராளிகளும் இந்த இயக்கத்தை இந்த மண்ணிலே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மிக ஆர்வத்தோடு தலைமை என்ன சொல்லப் போகிறது என்று பார்த்திருக்கிறார். தலைமை சாய்ந்தமருதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் இருக்கிற நாட்டம் ஒரு துளியேனும் மாறவில்லை என்பதை மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆனால் சுயநல அரசியலுக்காக, தனிப்பட்ட அரசியலுக்காக இந்த விஷயம் பூதாகரமான பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரு மேயர் கொடுக்கப்பட்ட நிலையில் அதை பலவந்தமாக பறித்ததில் ஹசன் அலிக்கும் தொடர்பில்லை, ஜவாதுக்கும் தொடர்பில்லை, அதற்கு நான் பொறுப்பு செய்தவன் நான், பொருத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த ஜமீலால். உங்களோட மகன்தான் இந்த பிரச்சனையின் மூல காரணம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த நேரம் கட்சியில் இருந்து கொண்டும் சகோதரன் நிசாம் காரியப்பர் கட்சியுடைய மூத்த உறுப்பினர், தலைவரின் நெருங்கிய உறவினர், இந்த கட்சியின் சொத்துக்களில் ஒன்று, அவருக்கு அந்த தேர்தலிலே தான் ஆதரவாக நின்று வாக்கு சேர்த்த நிலையிலே அவருடைய கம்ப்யூட்டர் சென்டர் தவிடுபடியாக்கப்பட்டு பெரிய கலேபரம்,
இந்து ஜமீல் நடத்துகிற இதே கூத்தை அன்று ஷிராஸ் செய்தார் ஜமீலுக்கு எதிராக. இன்று ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சிக்கு எதிராக செய்கிற ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள், ரெண்டு துருவங்களும் துருவங்களாகவே இருந்து கொண்டு கட்சி அளிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் அரசியல் அந்தஸ்து கொடுத்தது இந்த இயக்கம், அந்தஸ்து கொடுத்து அழகு பார்த்த இந்த இயக்கம் தங்களுக்கு பதவிகள் இல்லை என்ற உடனேயே இந்த பித்தலாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. மாறி மாறி அரசியல் பதவிகள் சாய்ந்தமருதிலும் கல்முனையிலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நடந்திருக்கிறது. என்சி அகமது இருந்தார், ஏ ஆர் மன்சூர் வருவார். ஏ ஆர் மன்சூருக்கு போட்டியாக என்சி அகமது இருந்தார். அப்ப சிராஸ் இருந்தார், அதுக்கு பிறகு கல்முனையிலே நிசாம் காரியப்பர் வருவார். இப்படியான எட்டுக்கு போட்டியாக இந்த ரெண்டு கிராமங்களும் கட்சியின் கோட்டைகள். ஆனால் இந்த இயக்கம் ஏன் உருவாக்கினோம், தலைமை ஏன் சில விஷயங்களிலே சற்று தவிர்த்து கொண்டது. பிரதேச செயலகம் தருவோம், பிரதேச சபை தர மாட்டோம் என்று தலைவர் சொல்லி இருந்தார். ஏன் சொன்னார்? மாநகரை ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. மாநகரை மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி அடைந்த நகராக மாற்ற வேண்டும், அதன் எல்லைகளை குறுக்க கூடாது என்பதற்காக தலைமை எடுத்த முடிவையும் மீறி நாங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டோம், அதை மாற்ற முடியாது. ஆனால் எந்த நிர்பந்தங்களிலே என்ன காரணங்களுக்காக கொடுத்தோம் என்பதை பற்றி நான் இங்கு இன்னும் விவரமாக பேசி விஷயங்களை சிக்கலாக்க விரும்பவில்லை. ஆனால் தலைமை கொடுத்த பொருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு இன்று கல்முனையிலே உருவாகியிருக்கிற பிரச்சினைக்கான தீர்வாக பள்ளிவாயல் நிர்வாகம் சொன்னது, இந்த 60-40 வீதம் என்ற சமன்பாடு ஆபத்தானது, எனவே கல்முனை மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற விஷயத்தில் சொன்னார்கள். எங்களுக்கு இப்ப வேணாம், தேர்தலுக்கு முதல்ல அறிவிங்க, அடுத்த தேர்தலில் பார்ப்போம். இந்த தேர்தலில் நாங்கள் வாக்களிக்கிறோம், இந்த தேர்தலை வாக்களித்து எங்களுடைய ஆசனங்கள் தனிமையாக எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு போதுமானது என்பதை நாங்கள் நிரூபிப்போம். அதை நிரூபிப்பதற்கு பிறகு நீங்கள் செய்யலாம் என்றார்கள். அதற்கிடையிலே தான் ஃபைசர் முஸ்தபா இந்த விஷயத்தை வேண்டுமென்றே குழப்பி அடித்து, அதற்குள்ளே நாங்கள் நாளாக பிரிக்கிற விவகாரம் சம்பந்தமாக நடந்த அந்த பெரிய விபரீதம் ஏற்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்போடு கதைக்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கி நாங்கள் அமர்ந்து பேச வேண்டிய நிலையிலே நடக்கப் போவது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் சொன்னேன், விஷயம் சிக்கலாக போகிறது, தலைமையை நெருக்கடிக்குள் மாட்டப் போகிறார்கள். இந்த காரணத்தினால் இதை மிக தெளிவாக என்றால் பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு வந்திருந்த கல்முனை சாரில் இருந்து வந்த கூட்டத்திலே இருந்தவர்கள், ஜவாத் உட்பட அவருடைய சகோதரர்கள் நடந்து கொண்ட விதம், இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி. ஒரு புறத்தில் அங்கே நெருக்கடி, மறுபுறத்தில் மற்ற நெருக்கடி என்று உருவாக்கிய இந்த பித்தலாட்டத்தின் விளைவு இன்று இந்த கட்சியே கருவறுக்கப்படுகிற சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு தலைமை பொறுப்பல்ல, ஆனால் சந்தர்ப்பத்தை பாவித்து சுயநல அரசியலுக்காக நாலா பிரிக்கிற கதையிலையும் வந்து அங்க கொஞ்சம் பேருக்கு தனிய கல்முனையில மேயராகிற ஒரு ஆசை, அந்த ஆசையில கொஞ்சம் பேர் ஓடித்திருந்தார்கள் என்று நாங்கள் கண்டோம். இதை என்ன இருந்தாலும் இந்த பள்ளிவாயல் கொஞ்சம் நிதானமாக, சரி தலைவர் சொல்கிறார், அவரை பேச்சு நம்புவோம், இந்த தேர்தல் முடியும் வரை பொறுமையாக இருப்போம், நாங்கள் நிரூபித்து காட்டுவோம், கட்சிக்கு வாக்களித்து தலைமையில் நம்பிக்கை வைத்து இந்த 60-40 விகிதாசாரத்திலே விபரீதம் நடக்க மாட்டாது என்பதை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாக்குகளை கொடுத்து
அதே நேரம் கல்முனை பிரதேசத்திலும் வருகிற ஆசன வித்தியாசங்களை வைத்து நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்று கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இன்று இந்த கோடம்பளத்தை கொண்டு வந்து காட்டுகிற இந்த கூத்தினால் இந்த கட்சி அழிக்க முடியாது என்பதை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கம் இந்த குண்டு சட்டுக்குள்ள குதிரை ஓடுறாக்கள் நிறைய பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது மகாபெரிய இயக்கம், நாடு தழுவிய இயக்கம். இதற்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இந்த ஊரிலே வாழுகிற அப்பாவி இளைஞர்களை, இளம் பிள்ளைகளை, வாக்கு கூட இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சும்மா முசுப்பாத்திக்கு ஓடி திரிகிறார்கள். இவங்க காலில் கையில் சப்பாத்தும் மாலையும் அதுவும் இதுவும் ஒன்று காத்திருந்தாங்களாம் கேள்வி. அப்பா வேண்டிய மாதிரி வாங்க, இதை விட நிறைய செஞ்சிருக்காங்க. நாங்கள் காணாத விஷயம் ஆக்கிரப்பத்திலையும் அங்கேயும் இங்கேயும் இப்போ தாராளமாக போய்த்து வரோம். ஆனால் இந்த மண் என்னை கௌரவித்த மண், எனக்கு முடி சூட்டிய மண், இந்த மண்ணோடு எனக்கு இருக்கிற பிணைப்பை இந்த பினாமிகள் இல்லாமல் செய்துவிட முடியாது. எனவே நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன், பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த கட்டத்தில் எங்களால் பல விஷயங்களை சாதித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த அரசியலிலே அவசர குடுக்கைத்தனத்தினால் எந்த அரசியல் அறிவும் இல்லாமல், தூர நோக்கம் இல்லாமல் இந்த விஷயத்தை கையாளப் போய் இந்த பிரதேசத்தின் இந்த விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டிய விருப்பம், புறந்தள்ள முடியாத விருப்பம், இன்று இவ்வளவு பூதாகரமாக வந்து நிற்கிற விருப்பத்துக்கு எந்த பிரதேசத்திலும் பாதிப்பில்லாமல் ஒரு தீர்வை கொடுக்கிற ஒரு நிலவரத்தை கொண்டு வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் ரெண்டு விஷயங்களில் இந்த கட்சி ஆரம்ப காலம் தொட்டு அதனுடைய அரசியலிலே மிக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய போராட்டம் முதலிலே பேரினவாதத்துக்கு எதிரான போராட்டம், பேரினவாதத்துக்கு எதிரான போராட்டம் ஒருபுறம், பிரதேசவாதத்துக்கு எதிரான போராட்டம் மறுபுறம். எனவே பிரதேசவாதம் என்பது இந்த கட்சி இந்த மண்ணிலே இருந்து துடைத்தறிய புறப்பட்ட மிகப்பெரிய பாதகமான விஷயம். எனவே அது சாய்ந்தமரத்தில் இருக்கலாம், கல்முனையில் இருக்கலாம், பிரதேசவாதம் என்பது எந்த மண்ணிலிருந்தும் துடைத்தறையப்பட வேண்டிய விஷயம் என்பதில் தலைமை தெளிவாக இருக்கிறது. அதை வைத்து தீர்மானங்களுக்கு வர முடியாது. ஆனால் சமூகத்தினுடைய அரசியல் என்பது இன்று இந்த பூமியிலே ஒரு அனர்த்தத்துக்குள்ளாகிவிட முடியாது. அதை தீர்ப்பதற்கு நாங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். இந்த தேர்தலில் சாய்ந்தமருது மக்கள் எங்களுக்கு கடந்த தேர்தல்களில் தந்த அந்த வாக்கு 8000 வாக்குகள் என்று எங்களுடைய கூட்டத்தின் தலைவர் சொன்னார். அந்த வாக்குகள் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். இந்த கட்சி இந்த மண்ணுக்கு மேயர் பதவியை தந்துதான் அதை அலங்கரிக்கும். சாய்ந்தமருதுக்கு மேயர் பதவி பிரதேச தனியான ஒரு பிரதேச சபை வரும் வரை உங்களுக்கு அந்த மேயர் பதவி தொடரும் என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதை யாரும் தடுக்க முடியாது என்றால் இதுதான் பிரச்சனை என்றால் அதற்கு மருந்தாக அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கல்முனை இருக்கிற யாரும் அதை எதிர்த்து பேச மாட்டார்கள், பொறுமையாக இருக்கிறார்கள். பதவிகள் எல்லாருக்கும் பங்கிடப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கிடையிலே நடக்கும் வரை இந்த மாநகரம் கல்முனை சாய்ந்தமரது மாநகரம் என்று நாங்கள் அதற்கு பெயரிடுவோம். இந்த மாநகரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 2,000 மில்லியன் ரூபாய்களை இந்த வருடம் செலவிடுவதற்கு நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். அதிலே 10% 200 மில்லியனை வைத்து உங்களுக்கான அந்த சபை கட்டடத்தையும் நான் இங்கு உங்களுடைய லைப்ரரியிலே அமைக்க இருக்கிறேன். நாங்க நடப்பதற்கு முன்பதே அதற்கான தயார் நிலையில் இந்த மண்ணை சறுக்கட்டுகிற சரி பண்ணுகிற வேலையை இந்த தலைமை செய்யும். இந்த வருஷமே நாங்கள் ஆரம்பிப்போம். இங்கிருக்கிற எல்லா இடங்களிலும்
நாங்கள் இப்போ எங்களுடைய தூணாவை சுற்றி பூங்காவை அமைக்க ஆரம்பித்திருக்கிறோம். பொலிவேரியன் நகரத்தை அழகுபடுத்த ஆரம்பிக்கப் போகிறோம். சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு குழு வந்து அவர்களுடைய இந்த ஹைட்ரோலஜிக்கல் ஸ்டடியை ஆரம்பிக்கப் போகிறார்கள். ஆரம்பித்த உடனேயே அடுத்த ஓரிரு நாட்கள் இந்த தேர்தல் முடிந்த கையோடு இந்த கல்முனை மாநகரத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் பாரி அபிவிருத்தி திட்டங்களை அரங்கேற்றுவதற்கு இத்தனை பணத்தையும் வைத்துக் கொண்டு இந்த சபையின் ஆட்சி, இந்த மாநகர சபையின் ஆட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கரங்களில் தரப்படுவதை சாய்ந்தவரது மக்கள் நிச்சயமாக அதற்கு வகை செய்வார்கள். அவர்கள் அந்த ஆட்சி எங்களிடத்தை தருகின்ற போது அந்த ஆட்சியின் மூலம் அந்த ஆட்சியை வழிநடத்துகிற பொறுப்பை சாய்ந்தமரது மண்ணின் வெற்றி பெறுகிற வேட்பாளருடைய கைகளிலே கொடுத்து அதனூடாக நாங்கள் நடக்கிற இந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த பித்தலாட்டங்களுக்கு பயந்து இந்த கட்சியுடைய அரசியல் ஒருபொழுதும் அதனை அடக்கிவிட முடியாது. இது என்னன்னா சகிக்கவில்லை. தலைமை இந்த பொருத்தத்தை கொடுத்தவுடன் சாய்ந்த மருதின் கோட்டை சரிந்து விட்டது என்று பயந்து நடுங்குகிறார். வன்முறை என்பது முஸ்லிம் காங்கிரஸ் வலிய வன்முறைக்கு போவதும் இல்லை, வந்த வன்முறையை விடுவதும் இல்லை. நாங்கள் வலிய வம்புக்கு போகிற கட்சி அல்ல, ஆனால் வம்புக்கு வந்தால் சும்மா விடுகிற கட்சியும் அல்ல. எனவே இந்த கட்சி அதனுடைய அரசியலிலே இந்த மண்ணிலே திடகாத்திரமாக அதனுடைய வேர்களை ஆழ பதித்து இந்த இயக்கத்தை அழிக்க விடாமல் பாதுகாக்கிற பணியை நாங்கள் இன்று தொடக்கம் பொறுப்படுத்து நாங்கள் கை பார்க்கத்தான் இருக்கிறோம். இந்த மண்ணில் எங்களுடைய அரசியலுக்கு சவாலாக இந்த பினாமிகளினால் எந்த பித்தலாட்டத்தையும் செய்ய விடாமல் நாங்கள் நிச்சயமாக மாநகர சபையின் ஆட்சியை தனித்து நின்று வெல்லுகின்ற கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுடைய இந்த யானை சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பது கொஞ்சம் பேருக்கு கடும் வருத்தம். சும்மா இந்த ரணில் விக்ரமசிங்க பொத்துவிலுக்கு வந்தார் முந்தின நாள் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள நான் போறேன். என்ன எனக்கு ஹெலிகாப்டர் வர தொடங்கிச்சு. பிரதம மந்திரி பேசிக்கொண்டிருக்கிறார். நான் போய் கூட்டத்தில் இறங்கின உடனே நான் இந்த மரச்சின்னமும் சால்வையும் கூட நான் போய் இறங்குறேன். கூட்டத்தில் இருக்கிறவன் போடுறா பாட்ட, பிரைம் மினிஸ்டர் பேசிக்கிட்டு போடுறா பாட்ட, இருக்கிற இந்த சவுண்ட் சிஸ்டம் காரன் நடுங்கிறான், பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு நிற்கிறான். அப்புறம் நான் எழும்பி வாபா பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, பிறகு போடுவோம் பாட்டை. அவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிற கட்சி தொண்டர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சோரம் போனவர்களாக பார்க்க முடியுமா? யானை சின்னத்தை நாங்கள் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை செய்து கொள்வதற்காக ஒரு சாணக்கியமாக ஒரு வித்தியாசமான முடிவாக எடுத்திருந்தாலும் அந்த பட்டியல் முழுக்க எங்களுடைய பட்டியல், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த பட்டியலிலே வெற்றி பெறுகிற வேட்பாளர்கள் அனைவரும் முஸ்லிம் காங்கிரஸ் அசல் வேட்பாளர்கள். அவர்களின் மூலம் இந்த ஆட்சி யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் நேர்மையான ஆட்சியாகவும் யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி யுகத்தை உருவாக்குவதற்கு இந்த சாய்ந்தமரது மண் தங்களுடைய வாக்குகளை வாரி வாரி வழங்கும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணை கௌரவிக்கிற கடமை எனக்குரியது. அதை பாதுகாக்கிற இந்த இளைஞர்கள், இந்த மண்ணின் இளைஞர்கள், இங்கே இருந்தவர்கள், நாங்கள் வெளியார் யாரையும் கொண்டு வந்து உங்களுக்கு இங்கே சண்டாளத்தனம் காட்ட வரல, உங்களோட ஊருக்குள்ள உள்ள எங்களுடைய கட்சி போராளிகள் எங்களோடு முட்டி மோத வந்தால் அதற்கு சரியான பரிகாரம் கொடுப்பதற்கு இந்த மண்ணில இருக்கிற எங்களை போராளிகள் மரணித்து கூட இந்த கட்சியை பாதுகாப்பதற்கு தயாரானவர்கள். எனவே இதற்கு மஞ்சாமல் இதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இந்த தரதலைத்தனமான அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். இது பின்கதவால் நுழைந்து ஒரு சிலர் இந்த கட்சியை கருவறுக்க புறப்பட்டிருக்கிற திட்டம். இந்த கட்சியிலே இருந்து
துரோகத்தனம் செய்த சில குள்ள நரிகளின் வேலை இது. கட்சியில இருந்து பிரிந்து சென்று வெக்கம் இல்லையா? மறைந்த தலைவரின் படத்தை போட்டு இந்த ரிஷாடோட போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு புத்தி பேதளித்து போய்விட்டது. தலைவருடைய காத்து கூடப்படாத கேஸ் இந்த ரிஷாட். இப்ப ரிஷாடுக்கு பின்னால இவங்க என்ன, அவர் என்ன சுட்டு போட்டாலும் சாய்ந்தமருதுல முஸ்லிம் காங்கிரஸை அசைக்க முடியாது என்பதற்காக இப்ப இந்த பிரதேச சபை கோரிக்கையில தலைமை தவறழைத்து விட்டது என்று மக்களை பிழையாக வழி நடத்தி. நான் இந்த நெருக்கடிக்குள்ளே இதிலே சுமூகமான தீர்வொன்றை காண வேண்டும் என்பதற்காக சற்று பொறுமையாக இருக்குமாறு சொல்லியும் கேட்காமல் நடத்தியிருக்கிற இந்த பித்தலாட்டத்தின் மூலம், நடத்தி கொண்டிருக்கிற இந்த விபரீத விளையாட்டின் மூலம் இந்த மண் தனிமைப்படுத்தப்படாமல் அதை பாதுகாக்க வேண்டும். இந்த கட்சியுடைய பூர்வீக பூமி இது. இந்த பூமியிலே இருந்து இந்த கட்சியை பிரித்தெடுக்க முடியாது. இந்த இயக்கத்தை வளர்த்த மண், இந்த இயக்கத்துக்கு உரமூட்டிய மண், இந்த இயக்கத்துக்கு இரத்தத்தாலும் வேர்வைகளாலும் தாய்மார்களின் துவா பிரார்த்தனைகளாலும் இந்த கட்சியை வளர்த்த இந்த மண்ணிலே இது அழிக்க புறப்பட்டிருக்கிற இந்த வல்லூறு கூட்டங்களுக்கு சரியான பாடத்தை அது நாங்கள் நல்ல வழியில் சரி வன்முறையிலும் சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த மண்ணிலே இந்த கட்சியுடைய போராட்டத்தை இப்படியான பித்தலாட்டங்களினால் யாரும் அதை கருவறுக்க முடியாது என்பதற்கு இந்த கூட்டம் சார்ந்து இங்கு நாங்கள் மிக தெளிவாக விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுக்குரிய தீர்வு வரும் வரை கல்முனை மாநகரின் தலைமை பதவி இந்த மண்ணிலே தான் இருக்கும் என்பதை பிரகடனப்படுத்தியவனாக உங்கள் மத்தியிலே இருந்து பணிவன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆயிரம் வீழக்கூட நாதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். அறியாமை இருக்கினை அகற்றி தந்தான், தன்மானத்தை தங்கத்தால் பிடவை செய்து அலங்கரித்தான். நாம் தலை நிமிர்ந்து பயில வழி சமைத்தார். ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தார், எழுந்து வந்தார். தடைகள் நீங்கியதே, அதை கண்டதும் பகைவர் ஓடினரே.